அனைவருக்கும் வணக்கம். இன்று 25 ஜூன் மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை உள்ளது 40 அனுபந்தம் ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ரமண 108 40 அனுபந்த செய்யுள்களில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 4வது செய்யுள். நேற்றைக்கு 3 பார்த்தோம். அதற்கு முன்னாடி மங்கள விருத்தம் 1 பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க இருப்பது 4வது செய்யுள். முதல் 5 செய்யுள்களுமே வந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து பரம்பொருள் நிலையில் உண்மை பொருள் நிலையில் இருக்கும் அந்த ஞானியர்கள் அவர்கள் உலகில் உயிருடன் வாழும் பொழுது அவர்களுடைய தரிசனம், அவர்களுடைய சகவாசம், அவர்களுடைய இணக்கம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே பகவான் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த செயல்களை கொடுத்துருக்கார். அது எப்பேற்பட்ட இந்த உலகத்தை இந்த உலகத்து பொருட்களையும் அழிக்க வல்லது, இந்த உலகத்து தாபங்கள் அனைத்தையும் பொய்த்தாபங்கள் அனைத்தையும் போக்க வல்லது, மெய்யான பொருளையே கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது ஞானியர் அவர்களின் சந்நிதி, அவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது. அப்பேற்பட்ட அந்த வகையில் மொத்தம் முதலில் 5 செய்யுள்கள் இந்த அனுபந்தத்தில் தனியாக பிரத்யேகமாக பகவான் கொடுத்திருக்கிறார். அவர் இயற்றியுள்ள அத்தனை செயல்களையும் நேரடியாக அவர் கூறுகின்ற ஒரே அறிவுரை, ஒரே உபதேசம் வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ வந்து சதா தாபம் கொண்டு அவரிடம் சரணாகதி பூண்டால் அது ஒன்றே போதும் அப்படின்றதான் அவர் கூறுவது. அதில் இப்பொழுது 4வது செய்யுளை நாம் பார்க்க போகின்றோம். இந்த செய்யுள் வந்து உலக பொருட்களால் உலகமாக இருக்கும் நமது மனதினால், நானின் அகந்தை உணர்ச்சிகளினால், இரட்டை உணர்ச்சிகளினால் படும் சித்திரவதைகள் அனைத்தும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் மூலமாக அவைகள் நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் இவர்களுடைய தரிசனமோ இம்மூன்றையும் நிவர்த்தி செய்துவிட்டு இவற்றுக்கும் அப்பால் இருக்கும் அப்பேற்பட்ட அந்த கதியை, இவைகள் அனைத்திற்கும் பிரபஞ்சத்திற்கே காரணமாக உள்ளது இரட்டை உணர்ச்சிகள், இரட்டைகள். அவைகள் மனமாக இங்கு என்றைக்குமே நீங்காமல், ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னும் அவன் பிறவியை ஏற்படுத்துவதே உணர்ச்சி மயமான நானின் எண்ண ஓட்டங்கள், இரட்டை உணர்ச்சிகள். தேச காலமாக அதுதான் பிறக்கின்றது, பிறப்பெடுக்கின்றது. இது வந்து சர்வசாதாரணமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம ஃபீல் பண்ணலாம். நாம் நம் உடலை வந்து நினைச்சுக்கிட்டு வாழல, ஆனா உடலாக மனம் அவனை பாவிக்க வைத்து அதன் மூலமாக இரட்டை உணர்ச்சிகள் அனுபவங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்குது. அதாவது இரட்டை உணர்ச்சிகள் அனுபவங்கள்லாம் என்ன? மான அவமானம், நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, நான் பலமானவன், நான் ஏழ்மையானவன், நான் பணக்காரன், நான் ஏழை, நான் அப்படி படிக்க தெரிந்தவன், நான் சாமர்த்தியசாலி, எனக்கு சாமர்த்தியமே கிடையாது என்பது போன்ற சகல விதமான, நான் பாபி, நான் புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கேன், நான் தானம் கொடுத்துருக்கேன், நான் தானமே கொடுக்க மாட்டேன், ஆசை நிராசை பேராசை சகல விதங்கள்லையும் குணங்கள்லையும் அத்தனைலையும் போட்டுங்க, எல்லாம் காம்ப்ளெக்சஸ். எல்லா காம்ப்ளெக்சஸுக்கு தான் வந்து மனிதன் பெயர் கொண்டு, ஒரு பெயரையும் வைத்து கொண்டு, ஆக்சுவலா மனத்துக்கு இடப்பட்ட ஒரு லேபிள் நேம் தான் வந்து இந்த பெயர். எனக்கு ஒரு பெயர் இருந்ததுன்னா அந்த பெயர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒரு பெயர் போலதான், அவ்வளவுதான் அது. இதுல என்ன என்ன வந்து மனம் வந்து இதை செய்கின்றது, இவன் பிறவியாகவே, இவன் நினைவுகளாகவே, இவன் மரப்புகளாக இருப்பதும் கூட மனம், இதை தவிர இங்கு வேறு ஒன்றுமே இல்லை பிரபஞ்சம் முழுவதும் அப்படின்றதெல்லாம் வந்து இங்க வந்து அற்புதமாக காட்டப்பட்டு, இதையெல்லாம் கடந்த அவர் இருக்கின்றார், உணர்ந்தவர் இருக்கின்றார், அவர் சந்நிதி என்பது ஒப்பிட முடியாதது அப்படின்றதான் இந்த பாட்டு வந்து அற்புதமாக கூறுகின்றது. இந்த 4வது பாட்டை இப்ப பார்ப்போம். உள்ளது 40 அனுபந்தம். தாபம் தன்
தாபம் தன் சந்திரனால் தைனியம் நற் கற்பகத்தார் பாபம்தான் கங்கையார் பாருமே தாபம் முதல் இம்மூன்றும் ஏகும் இணையில்லா சாதுக்கள் தம் மா தரிசனத்தால் தான் தாபம் தன் சந்திரனால் தைனியம் நற்கற்பகத்தால் பாபம்தான் கங்கையார் பாருமே தாபம் முதல் இம்மூன்றும் ஏகும் இணையில்லா சாதுக்கள் தம் மா தரிசனத்தால் தான் அதாவது மூன்று விஷயங்கள் தாபம் தாபம்னா என்ன உடலினுடைய வெப்பம் கோடை காலத்துல அவதிப்படுறோம் அக்னி நட்சத்திரத்துல அப்போ அந்த மே மாசம் வர பௌர்ணமி அதுவும் பீச்சில் எல்லாம் உட்கார்ந்தோம்னா அந்த காற்றுக்கும் அந்த அந்த தன் என்ற சந்திர கிரகணங்களும் அந்த உடலின் வெப்பத்தை தணிப்பது போன்று சந்திரனால் தணிக்கப்படுகிறது உடலின் வெப்பம் மனமும் ஓரளவுக்கு குளுமை அடைகிறது உடம்பு சௌகரியமா இருந்ததுன்னா மனம் கொஞ்சம் சௌகரியமா இருக்கு ஆனா மனத்தினால்தான் உடம்பு இருக்கிறது உடம்பினால் மனம் இல்லை உலகமும் இல்லை உலகமும் மனத்தினால் தான் இருக்கிறது உலகமும் ஊடலும் மனத்தினால் இருக்கின்றது மனம் உடம்பாகவும் உலகமாகவும் இல்லை ஆனால் இருந்து கொண்டு சித்திரவதைப்படுத்துகிறது தனித்துவத்தை ஜீவத்துவத்தை சித்திரவதைப்படுத்துகிறது இப்படி ஒரு தாபம் உடம்பு தாபம் உடம்புலோட வெப்பம் இதுவே வந்து இப்படி வந்து ஒரு சந்திரனுடைய தன் என்ற கிரணங்கள் அதை சாந்தப்படுத்துகின்றன தணிக்கின்றன தைனியம் நற்கற்பகத்தால் தரித்திரம் தைனியம்னா என்ன ஏழ்மை ஒன்றும் இன்மை சதா குறை பொருளின்மை முக்கியமாக பொருளின்மை இது கூட வந்து ஆக்சுவலா எங்க இருக்கு எல்லாமுமே மனத்தில் பீடிக்கப்பட்ட உணர்ச்சிகள் எனக்கு இருக்குன்றதோ இல்லைன்றதோ ஒத்தருக்கு ஒத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டா 500,000 கோடிக்காரனும் வந்து ஒண்ணும் இல்லாத மாதிரி அலைஞ்சுகிட்டு இருப்பான் 5 ரூபாய்க்காரனும் அலைஞ்சுகிட்டு இருப்பான் ரெண்டு பேருடைய தேடலும் ரெண்டும் வந்து மனத்தில் பீடிக்கப்பட்ட தரித்திரம் இவந்து உண்மை அவந்து பொய்னே சொல்ல முடியாது மொத்தத்தில் மனத்தில் தரித்திரம் இருக்கிறது ஏழ்மை இருக்கிறது மனத்தில் வளம் இருக்கின்றது மனத்தில் சாமர்த்தியம் இருக்கின்றது மனத்தில் சாமர்த்தியமற்ற தன்மை இருக்கின்றது மனத்தில் சுட்டறிவு படிப்பு அறிவு இருக்கின்றது மனத்தில் இல்லை இந்த மனம் மனம்னு சொல்லப்படுறதே மெய்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பிரம்மாண்டமான பொது மனம்தான் ஒரே மனம் மாயா காரியம் ஏன் இருக்கு இங்க நான் இருக்கு அதனால அங்க மனம் இருக்கு ஏன் அங்க மனம் இருக்கு இங்க நான் இருக்கு ஏன் இங்க நான் இருக்கு அங்க மனம் இருக்கு மொத்தத்துல பொது மனம் இருந்து கொண்டே இருக்கின்றது அதை தீர்த்து கண்ட வேண்டியது நாம் தீர்த்து கட்ட வைப்பது சத்சங்கம் கேட்கும் அந்த க்ஷணமே பொத்து 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 பொத்துன்னு இரட்டை உணர்ச்சிகளுக்கு நடுநாயகமான நான் என்னுடைய குரூப் அத்தனையும் அங்கங்க விழும் பிரச்சனை பொருள் இன்மையில் இல்லை பொருள் இன்மையாக நினைக்கும் நான் பாவத்திடம் உள்ளது சோ நான் ட்ரீட் பண்ணணும் படிப்பறிவு வெளியில் இருந்து நமக்கு சமுதாயம் கற்றுக் கொடுக்கவில்லை அப்படின்ற குறை கிடையாது உறவுகள் பணம் செலுத்தி நம்மளை வந்து நல்ல படிப்பு படிக்க வைக்கலன்றது குறை கிடையாது வீட்டுல பொருள் இல்லை பணம் இல்லை அப்படின்றது வீட்டுல இருக்கிறது கிடையாது உள்ளே நானிடம் இருக்கின்றது நானிடம் எப்படி இருக்கின்றது நானிடம் அனுபவித்தவர்கள் ஏற்கனவே அனுபவப்பட்ட நான்கள் வளமின்மையை பணமின்மையை தொடர்ந்து எடுத்துக் கொண்டு வருகின்றது இன்றைய விழிப்பு நிலையிலும் இந்த தருணத்திலும் உலகத்துல எல்லாரும் காத்தால எழுந்த உடனே டிரெஸ் மாட்டிக்கிட்டு வெளில போறதே என்ன வேட்டை உலக பொருள் வேட்டை அதுல பணமும் இன்க்ளூடட் சுட்டறிவும் இன்க்ளூடட் புகழும் இன்க்ளூடட் எல்லா ஒப்பிடுதல்களால ஆழ்ந்த உறக்க நிலையில் அடியோடு இல்லாதவைகள் பொதுமனமாக பிரபஞ்சம் இழுத்துக் கொள்ளும் போது இவனும் இழுக்க வைக்கப்பட்டு இவன் நானினால் இவன் இழுக்க வைக்கப்படுகிறார்
ஐந்தறிவு பிராணிகளின் உணவு வேட்கையினால் அவைகள் வீழ்த்தி வைக்கப்படுகின்றன. அவைகளுக்கு அதுக்கு மேல கம்பாரிசனுக்கு ஒண்ணும் கிடையாது. உணர்ச்சி இவங்கிட்ட எல்லையில்லாத அனந்த கோடி உணர்ச்சிகள் வந்து தெரித்து தெரித்து வந்து கொண்டிருக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் ஒரு சாம்பிள் போல ஒரு மூணு ஐட்டம் கொடுத்துருக்காரு. தாபம், சௌகரியம், இந்த காலத்துல ஏசி போட்டுக்கிறோம். தாபம் தன் சந்திரனாருக்கு பதிலாக தாபம் அற்புதமான ஏசி போட்டுக் கொள்வதனால் கூட வச்சுக்கலாம். தரித்திரம், ஏதோ அவனுக்கு வந்து இந்த உலகத்துல போட்டி போட தெரியல, சூதுவாது தெரியல, அதையெல்லாம் அடையும் விதம் தெரியல, இப்படியாக அவன் வந்து இதுவாயிட்டு இருக்கான். அதனால அவன்கிட்ட பணம் சேரல. தைனியம்னு சொல்லப்படுற தரித்திரமா இருக்கான், பணம் இல்லாம இருக்கான், அவ்வளவுதான். பாவம், எல்லா காம்ப்ளெக்சிட்டிஸ், மனத்தினுடைய அனைத்து காம்ப்ளெக்சிட்டிஸ், நல்லது கெட்டதுலேருந்து வருது பாவம் புண்ணியம். மேலானவை கீழானவை ஒப்பிடப்படும் எல்லா இடத்திலும் பாப புண்ணியம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். எல்லாம் பொருள் சம்பந்தப்பட்டது, மனோநிலைகள் சம்பந்தப்பட்டது. பாவம் புண்ணியம், பாவம் தான் கங்கையால் பாருமே, கங்கை நதியில குளிச்சா நீராடினால் முழுகினால் கங்கையில் ஒரு தடவை முழுகி அப்படி ஸ்நானம் பண்ண பாவம் எல்லாம் போயிடுறது. ஏழு ஜென்மத்துல பாவம் பண்ண பாவம் எல்லாம் போயிடும். இதெல்லாம் நம்பிக்கைகள். இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் இவைகள் எல்லாமே எங்க, இதனுடைய ஆதாரம் என்ன? ஏன் கர்மமாக ஒருவன் யோசனை பண்ணணும்? எனக்கு இது இல்லைன்ற ஃபீலிங் உடம்போட உடம்ப சேர்த்து நினப்போட என்கிட்ட இல்ல, பணம் இல்ல, தகுதிகள் இல்ல, கலைகள் இல்ல, சாமர்த்தியம் இல்ல, தெரியல, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இது புரியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் மெத்த படித்தவன், சகலமான விதங்களும் பௌதீக உணர்ச்சிகள், பௌதீக உணர்ச்சிகள் அனைத்தும் அவை மயமாக இருக்கும் ஒரு கள்ளனை திருடனை அந்த உணர்ச்சிகளோட பற்றுக்கோடாக கொள்ளாவிட்டால் அவைகளுக்கு இருப்பே இல்லை. இது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை உணர்ந்து லவலேசம் அவைகளில் உண்மை இல்லை அப்படின்றத உணர்ந்தவர்கள் வந்து மெய்ஞானியர். அவர்கள் உணர்ந்தவர்கள்னா என்ன அர்த்தம்? கடந்தவர்கள். எந்த ஒரு பொருள் சத்தியமோ, எது அசத்தியமோ, எது ஜடமோ, இது சகல துக்கங்களுக்கும் காரணமான நிலைகளோ, அத்தனையும் இல்லாத நிலைகள், அவை அனைத்தும் மாயை, தனி மனிதனிடம் அவித்தை, அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு அதை நன்றாக உணர்ந்து கடை தேறி சமுத்திரக்கரையை கடந்தவர்கள் போல, சமுத்திரத்தையே கடந்தவர்கள் போல, பிறவி கடலை கடந்து மெய்ப்பொருளில் ஊன்றி நிற்பவர்கள் ஞானியர்கள். இவைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒவ்வொரு பரிகாரம் சொல்லப்படுகின்றது. வீட்டில் ஏசி போட்டுக்கோ, 100,000 ரூபாய் போட்டு ஏசியை போட்டுக்கோ. இன்றைய விலை அந்த ஏசி கூட இப்போ போடக்கூடாது, போருமா? அதனால ஏதோ வர்றது, கொரோனா வர்றது, எல்லாவற்றிற்கும் ஜட உணர்ச்சிகள் அனைத்தையும் வந்து குறையினால்தான் அவைகள் ஓயாம வந்து எழுச்சி பெறுகின்றன. அந்த உணர்ச்சிகள் எழுச்சி பெறுகின்றன. நம்ம எதையுமே பார்ப்பதில்லை. ஏன் வருகின்றன என்று பார்ப்பதில்லை, யாருக்கு வருகின்றன என்பது அடியோடு பார்க்கப்படாத விஷயமாக ஆன்ம ஞானமே இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு நானை பற்றிய, உண்மையான நானை பற்றிய, அந்த உண்மையான நானை தானுன்னு சொல்றாங்க ஞானியர்கள். அதை பற்றிய விஞ்ஞானம் அது. அதுல முக்கியமாக இந்த ஐந்து செய்யுள்கள் வந்து நீ பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை, சத்சங்கத்தை துணை கொள், சதா வந்து அந்த உணர்ந்தவர் கூறும் உபதேசங்களை கேட்டுக்கொண்டே அவர் சந்நிதியை ஸ்மரணமாக நினைப்பாக. நினைக்க முக்தி திருவண்ணாமலைன்றாங்க. நினைக்க முக்தி, ஒரு ஞானியரை நினைக்க முக்தி,
அதுவும் சசங்கங்கள் கிடைக்கும் பொழுது அற்புதம். எல்லா தரித்திரங்களும் எல்லா இன்மைகளும் எல்லா குறைகளும் மனத்தினுடைய குணாதிசயங்கள். மனம் வந்து முக்குணமயமாக தொடர்ந்து இன்விசிபிள் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசைன்னு ஒரு விசை வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அட்மாஸ்பியரை கடந்து போய் ஒரு பொருளை டிராப் பண்ணா அதுக்கு திக்கு திசை கிடையாது, கீழ் மேல் சைடு ஆகு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படியே ஃப்ளோட் பண்ணும் அது, லூஸ்லி இட் வில் பி ஹேங்கிங். காற்று கிடையாது, காற்று மண்டலமே கிடையாது. காற்று மண்டலம் இல்லைன்னா கூட அணுக்கள் இருக்கின்றன, அதற்கேற்ற அணுக்கள் இருக்கின்றன, அதுக்கேற்ற பார்ட்டிகல்ஸ் இருக்கு. மொத்தத்தில் ஆகாசம் பூரா வந்து அணு அணுத்துகள்கள் விசைகள், கம்மியான விசை. நிலால வந்து பூமியில G35 கிராவிட்டி எண் 35 அப்படின்னா நிலால G0 கிராவிட்டி இல்ல. இன்னொரு கோள்ல செவ்வாய் கிரகத்துல கிராவிட்டி இல்ல, காற்று மண்டலம் இல்ல, என்னவோ இருக்கு, கேசஸ் இருக்கு, தோற்றம் கொடுக்கின்றது. பட் எல்லாமுமாக இருப்பது வந்து ஆன்மபொருள். அந்த நிலையில் இருப்பவர் அவர். அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியா இருக்கணும், அவர்கிட்ட என்ன கிடைக்காது. பூமியில தான் இந்தியால ரூபாய், வேற ஃபாரின் தேசத்துக்கு எல்லாம் போயிட்டோம்னா சிங்கப்பூர் போயிட்டா டாலர், ஆஸ்திரேலியா போயிட்டா ஆஸ்திரேலியன் டாலர், கனடா போயிட்டா கனடியன் டாலர், யூஎஸ்க்கு போயிட்டா யூஎஸ் டாலர், யூரோப்புக்கு போயிட்டா யூரோப் இது யூரோ. இப்படின்னு பாத்தீங்கன்னா பணம்ன்றதுக்கு வேற வேற பெயர்களை கொண்ட, வேற வேற மதிப்புகளை கொண்ட, மொத்தத்துல இது இல்லாத பொருள். ஏன்னா விழிப்பு நிலையே போய், விழிப்பு நிலையை கடந்தவர்கள்னா நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களால வந்து இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதையும் முதலே சொல்லிடுறேன், ஏன்னா திருப்பி மனம் அங்க உபயோகப்படக்கூடாது. உபதேசங்கள்லாம் என்ன, தத்துவங்கள். தத்துவத்தை வந்து மாற்றவே முடியாது. ஒரு நீரினோட தத்துவம் கீழ் நோக்கி செல்வது, குளிர்ச்சியாய் இருப்பது, தாகத்தை தணிப்பது, கொதிக்க வைத்தால் ஆவியாவது, 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்க வைத்தால் ஆவியா போயிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் பாத்திரத்துல தண்ணியே இதுவே இருக்க தண்ணியே இருக்க எல்லாம் ஆவியப்படும். திருப்பி அந்த ஆவி அப்படியே கேப்சர் பண்ணி கம்ப்ளீட்டா கண்டென்ஸ் பண்ணா உறைஞ்சு போயிடும், 0 டிகிரி கீழே கொண்டு போனா உறைஞ்சு உறைஞ்சு போய் கெட்டி ஆயிடும், ஐஸ் கெட்டி ஆயிடும், பனி கெட்டி ஆயிடும். இதே போல மெய்ஞான தத்துவங்கள் எல்லாம் வந்து, இதெல்லாம் பொய்ஞான தத்துவங்கள், பஞ்சபூத தத்துவங்கள்லாம் பொய்ஞான தத்துவங்கள். ஏன்னா அவை விழிப்பு நிலைகள்னு ஒரு நிலையே இல்லை. நமக்கு விழிப்பு நிலைன்னு ஒன்று மனமாக உள்ளில் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பசு ரொம்ப யோசிப்பதில்லை, ஒரு மரம் அடியோடு யோசிப்பதில்லை, ஆனா உணர்ச்சி இருக்கிறது. பசுவுக்கும் உணர்ச்சி இருக்குது, மரத்துக்கும் உணர்ச்சி இருக்கிறது, கல்லு கூட உணர்ச்சி இருக்கு. எல்லா உணர்வுகள்லேருந்து வெளிப்படுபவைகளுக்கு எல்லாம் உணர்ச்சிகள் இருக்கு. கல்லு சாண்ட் பார்ட்டிகள் எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்கின்றது, இல்லாட்டி அது பொருளாவே தென்படாது. ஆகாயம் கூட நம்முடைய கண்ணினால் பார்க்கப்படுகின்றது, வெற்று ஆகாயம் அப்படின்னா அது ஒரு பொருள், அதுவும் உணர்ச்சி இருக்கின்றது. இவைகள் எல்லாமுமே சகலமே பொய்யான பொதுமனத்தின் பொய் கற்பனை பதிவுகள், சக்திகள், ஆற்றல்கள், தேங்கிய அறிவு நிலைகள். ஒரு கல் வந்து தேங்கிய அறிவு நிலைங்க, ஒரு மணல் துகள். ஆகாயம் தேங்கிய அறிவு நிலைங்க, தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அணு துகள்களா, அணுக்களா, டார்க் எனர்ஜியா, டார்க் மேட்டரா, 4 விசைகளா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த உற்பத்தி கிரியேஷன் படைப்பு தோன்றுதல் அப்படின்றதெல்லாம் எதுல நடக்குது,
முக்குணமயமான பொது மனத்துல. பொது மனம் அததான் அப்படியே நம்ம ஐன்ஸ்டைன் சொன்ன தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி E=mc2. அதை போன்றே E என்ன மனம், மனம் = தேங்கிய அறிவு நிலைகள், அவைகளுடைய தேங்கிய அறிவு நிலைகளின் வேகம். எல்லாத்துக்கும் வேகம் இருக்கு, எல்லாம் சுழற்சியில் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உயிரணுக்களும் சுழண்டுகிட்டே இருக்கு. உற்பத்தி, ஸ்திதி, சக்தி கொடுத்தல், மறைதல், திருப்பி அந்த இடத்திலேயே புதுசு உற்பத்தி ஆகுது. இப்படி வந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதில் அப்பட்டமாக தேங்கி தேங்கி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒரு தவளை எகிரி எகிரி குதிச்சு குதிச்சு போகுது இல்ல, அத்த போல பிறவிகள்ல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கு அகந்தை புத்தி மனம். இதுவே தான் இது மேக்ரோகாஸ்மிக்கா இருக்கிறது வந்து பொது மனம். இதுலேருந்து உருண்டு 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 பலவிதமான விழிப்பு நிலையில அசௌகரியங்கள், பலமின்மை, அறிவின்மை, ஜடத்தன்மை, நுணுக்கமின்மை, அன்பின்மை, அறிவின்மை, அடக்கமின்மை, தவமின்மை, பொறுமையின்மை, நிராசையின்மை, எதுவும் டேஸ்ட் பண்ணப்படல. ஞானியர் சந்நிதி எல்லாத்தையும் முடிச்சு அதே போல பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொருளாக இந்த மூன்றுக்கு மேலும் பிரபஞ்சத்திற்கு தேவையான அத்தனையும் ஒரு ஞானி என்பவர் ஞானமயமாகவே அவருடைய சந்நிதியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை பத்தி அப்பேற்பட்ட வர்ணனைகள் கொடுக்கப்பட்டது பகவான் ரமண மகரிஷி அவர்களால் இயற்றப்பட்டது. இப்ப சுயல்குள்ள போயிடுவோம். தாபம் தன் சந்திரனால், தன் சந்திரனால், அத தண்ணீர்ன்ற பேரே அதனால்தான் வந்தது. தன் நீர், குளிர்விக்கும் நீர், நீர் தான் சாதாரணமா பேர் அதுக்கு. தண்ணீர்னு ஒண்ணுவா தமிழ்ல என்ன சொல்லுவோம், தண்ணீர் அப்படின்னு. தண்ணீர் என்ன, தனிவை கொடுக்கின்றது, சாந்தப்படுத்துகின்றது, குளிர்ச்சியாக இருக்கின்றது, தாகத்தை தணிக்கின்றது, தணிவிப்பதனால் தண்ணீர். தன்மை நிறைந்த சந்திர கிரணங்களினால் உஷ்ணத்தின் தாபம் போகும். தைனியம் நற்கற்பகத்தால், தைனியம்னா தரித்திரம், தேவலோகத்தில் உள்ள கற்பக விரக்ஷத்தினால், நற்கற்பகத்தால், கற்பக விரக்ஷம், காமதேனு, கற்பக விரக்ஷம், ஐராவதம், இதெல்லாம் வந்து திருப்பார்கடல்ன்ற மனத்தை கடையும் பொழுது எல்லாம் வருதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த சும்மா இருவை பண்ணும் பொழுது அத்தனை ஐஸ்வர்யங்களும் வெளில வரும், அத்தனை ஐஸ்வர்யங்கள். தெரியாமலேயே ஒரு ஞானியை நினைத்து இல்லாட்டி ஞானத்தை வேண்டி எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறியாம போகணும் அப்படின்னு ஒண்ணு காரண காரியம் இல்லை, பெருசா ஒண்ணுமே புரிஞ்சு கேட்கல, புரியாம கேட்டா கூட அதற்கு உண்டான குரு தோன்றி சத்சங்கம் ஏற்பட்டு உள் திரும்புதல் ஏற்பட்டு உள்ளேயும் நீங்க போக ஆரம்பிச்சு போகும் பொழுது என்ன ஆகும், இந்த மனமானது கடையப்படுகின்றது. கடையப்படும் பொழுது என்ன, உங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆற்றல்கள் இருக்கின்றன. மனம்தான் வளமையும் கூட, மனம்தான் ஆரோக்கியமும் கூட, மனம்தான் ஐஸ்வர்யமும் கூட, மனம்தான் நல்லதும் கூட. எல்லா பாசிட்டிவும் அதுதான், அதே மாதிரி எல்லா நெகட்டிவும் அதுதான். ஏன் இல்லாம இருக்க மாதிரி இருந்தது, அந்த மாதிரியான அனுபவ பதிவுகள் பழசு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ஆன்ம ஞானம்னு சொல்லப்படுறது தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ அப்படியே அதனில் அடைக்கலம் அடைந்து அதுல அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அத்தனை ஆசைப்பட்ட அத்தனையும் ஆக்சுவலா மெட்டீரியலைஸ் ஆகும். அப்பவும் வைராகியம் வேணும். அப்படி போனவங்க தான் இந்த மெயின் ஞானியர். அவர்கள் பொருளுக்கோசரமோ இதுக்கு அவங்களோட குறியே வந்து இதெல்லாம் கொடுத்து என்ன ஏமாத்தாத, உலக விஷயங்களை கொடுத்து என்ன ஏமாத்தாத, உலகமாகவே இருக்கும் உன்னுடைய ஆற்றல் என்ன, நீ என்பது யார் அப்படின்னு அந்த கடவுளையே நேர கேட்பவர்கள், அவர்கள் கடவுளாகவே மாற வேண்டும் என்று தவிப்பவர்கள். அதை தான் அவரும் விரும்புகின்றார். உள்கடந்த என் நிலையை ஒருவன் கூட வந்து பார்க்க மாட்டேன்றானே, அதுதானே உன்னது, அதுவே கொடுக்க தயாரா இருக்கப்பவர் அவர். ஆனாலும் போகிற வழியெல்லாம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக ஆரம்பிக்கின்றது. நான் நேத்து கூட சொன்னேன்ல, பகவத்கீதையில தியான ஸ்லோகத்திலேயே வரும், மூக்கம் கரோதி வாச்சாலும் பங்கும் லங்கையதே கிரீம்,
கிரீன் பண்கும்னா முடவன், அவன் பெரிய இலங்கை 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 அதாவது ஜம்ப் பண்ணுவானா, சோமசால்ட் அடிப்பானா. யாரு? நொண்டி. இங்கேருந்து வருது. சாதாரண நடக்கிறவனால கூட ஒரு பெரிய இது பண்ண முடியாது, ஜம்ப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு குதிக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணுவானா, தாண்டுவானா ஒரு டிஸ்டன்ஸை ஈஸியா. மூக்கம் கருவத்தி வாச்சாலம் ஊமை, அப்படி பெரிய சொற்பொழிவு ஆற்றுவானா, அறிவார்ந்த சொற்பொழிவு ஆற்றுவானா. அப்படியெல்லாம் நடக்கும்னு தியான ஸ்லோகத்தில் வரும். அத போல இங்க வந்து அத்தனை சித்திகளும் வந்து வெளிப்பட அத்தனை விதமான பாசிபிலிட்டிஸும் வந்து உள்ளதான் இருக்கு, உள்ளதான் போகணும் உள்ள. சோ அதுல வந்து தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சத்தினால் தரித்திரம் நீங்கும், கங்கா நதியின் பிரபாவத்தினால் பாவம் அழியும். எல்லாம் இருக்கு, இல்ல பாவம் பண்ணிட்டேன், கெடுதல் பண்ணிட்டேன், தவறு இழைச்சிட்டேன், தப்பு இழைச்சிட்டேன், இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், இல்லாட்டி நானே கெட்டு போயிட்டேன், நானே ஏமாந்து போயிட்டேன், நானே அநீதி பண்ணிட்டேன், என்னவோ நான்ன்றது பக்கத்துல ஏகப்பட்டது கெடுதல் குறைகள் காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாமுமே பழைய பதிவுகள். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பழைய பதிவுன்றதே வந்து உங்களுக்கு கேட்கும் பொழுது பெரிய ஆசுவாசம் வரணும். எல்லாம் வாசனைகள், வாசனைகள்னா பழைய பதிவுகள். பழைய பதிவுகள் யாரு? அனுபவித்தவர்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க, எங்கேயும் போயிட மாட்டாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைய அந்த செகண்ட் நடந்துகிட்டு இருக்கு, பிரபஞ்சத்தோட வாழ்க்கையாவும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பண்ணதுதான், ஒவ்வொரு ஸ்கொயர் மில்லி மீட்டரையும் நம்ம மாசுபடுத்தினோம்ல, அதனுடைய பதில் வந்து அடங்கு, வண்டியை எடுக்காதே, பைக்கை உதைக்காதே, ஸ்டார்ட் பண்ணாதே, அடங்கு அப்படி என்று கிருமிகள் எல்லாம் நம்மள வந்து திருப்பி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சு உட்கார வச்சிருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அத போல இங்க வந்து பொது மனத்துல எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை வேற இவன் நானுன்னு சொல்றதுனால அவன் நான் ஃபைல்லையே வச்சு ரெக்கார்ட் பண்றது. உங்களோட ஓன் பாஸ்வேர்ட், நீங்க வாங்கின லோனுக்கு சரி, நீங்க பட்ட அத்தனை பாவ கணக்கா இருக்கட்டும், எல்லா கணக்கும் வந்து நாமே செய்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் எண்ணுபவன் உணர்ச்சி மயமாக இருப்பவன் அப்படின்னே ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு பாக்குறது தான் வந்து ஆன்ம ஞானம். அப்படி பார்க்கும் பொழுது குருவானவர் சத்சங்கம் மூலமாகவும் உபதேசம் மூலமாகவும் நேரடியாக உள்வழியை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார், தைரியம் ஊட்டுகிறார். இவைகளெல்லாம் தாபமும் ஏழ்மையும் கங்கா நதியின் பிரபாவத்தினால் பாவம் அழியும். தாபமும் ஏழ்மையும் பாபம் முதலிய இந்த மூன்றும் ஏக காலத்தில் தமக்கு ஏக காலத்தில் தமக்கு சரி நிகரற்ற சாதுக்களின் மகிமை பொருந்திய தரிசனத்தாலே தரிசனத்தால் தானே போய்விடும். அதாவது இந்த மாதிரியான உடம்பு அனாரோக்கியம், ஆரோக்கியமின்மை, ஏழ்மை, அப்புறம் பாவ புண்ணிய கணக்கு, குற்றம், நல்லது செய்தல், சேவை புரிதல் எல்லாமுமே, இது எல்லாம் இதுக்கும் மேல அவர் இருக்காராம். அவருடைய சந்நிதியானது ஜஸ்ட் லைக் தட் கேட்காமே அப்பேற்பட்டது. அவர்களுடைய தரிசனம், அவர்களுடைய தரிசனம் தான் கிடைக்க பெறுறது ரொம்ப அபூர்வம் அப்படின்ற மாதிரி போறது. இப்ப பொழிப்பெருக்கு போடுவோம். குளிர்ச்சி மிகுந்த சந்திர கிரணங்களினால் உஷ்ணத்தின் வெப்பம் நீங்கும், தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சத்தினால் தரித்திரம் நீங்கும், புண்ணிய நதியாகிய கங்கையின் பிரபாவத்தினால் பாபமானது போகும். ஆனால் தாபமும் ஏழ்மையும் பாபமும் ஆகிய இந்த மூன்றும் ஒரே சமயத்தில் அவைகளுக்கு ஈடு இணையற்று விளங்கும். இவைகளுக்கு இந்த மாதிரியான குறைகளுக்கு ஈடு எல்லாம் மனம், பொது மனம் எல்லாம் பாஸ்ட், பிரபஞ்சமே பாஸ்ட். சூரியனுக்கு ஒரு தனி மனம் இருந்தா வாய் விட்டு புலம்பிடும், தனி மனமே இல்லை. அவைகளை அந்நியமாக விட்டு வைக்காமல் ஆன்ம பொருளே சூரியனாக இருக்கின்றது. எதற்கு? என்னுடைய சிருஷ்டியில் இப்படியும் இருக்குப்பார், தூய்மையான சத்துவ குணத்தினால் சமஷ்டி பிரபஞ்சமும் உபகரணம் இல்லாமல் நான் சிருஷ்டிக்கிறேன் பார். மாயா காரியம்ன்றது என்ன? மாயை கூட ஏன் இருக்கணும்? அவர் இருக்கிறத காமிக்கணும்னா மாயை மூலமா தான் நம்ம கத்துக்கணும். மாயை மூலமாக இல்லாததெல்லாம் இருப்பது போல்
தோன்றி இருப்பது இல்லாதது போல் இந்த தோன்றியவைகள் அவற்றை மறைத்து அதல கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து மனம் கொண்ட தனி மனம் கொண்ட பிரபஞ்ச மனம் போல தனி மனம் கொண்ட கூர்மையாக பார்க்கக்கூடிய எந்த களங்கமும் அற்று ஒரே நாட்டம். அந்த பிறவியில் என்ன நாட்டம் எனக்கு வேண்டியது வேற விஷயம் இல்லை, வேற விஷயம்லாம் ஒப்புக்கு. They don't carry any importance at all. They are just maintained. They are just run through. They are not important to me. அப்படின்ற மாதிரி ஒரு பிறப்பு வரும். அந்த பிறப்பில் வந்து சாதுவும் இருப்பார், சத்தும் இருக்கும், சத்சங்கமும் நடக்கும். சதா வந்து அந்த ஸ்மரணையா அப்படி எப்படி மாறணும்னே தெரியாது, அப்படி மாறுகின்றது. ஸோ இப்படி வந்து இவைகளெல்லாம் வந்து இவைகளுக்கு சற்றும் சம்பந்தமே கிடையாது ஒரு சாதுவனுடைய சந்நிதின்றது. அது எல்லாத்தையுமே தணிப்பது, எல்லாத்தையும் அடைவிப்பது, அடையப்பட்டதாகவே இருப்பது. அவர்களுடைய தரிசனத்தால், சாதுக்களின் மகிமை பொருந்திய தரிசனத்தால் தானே போய்விடும். இதெல்லாம் சகஜமா போயிடும். நீங்க கேட்க வேண்டாம், அன்ஆஸ்க்ட் ஃபார். கேளுங்கள், கொடுக்கப்படுமே இல்லை. கேட்பவனே இல்லாம அவனே இல்லாம பண்ணிடும். இன்னும் அதுக்கு மேல ஐஸ்வர்யங்கள் கொட்டும், வேற கொட்டும், லிட்ரலி கொட்டும், சத்தியமா நடக்கும். கனவுல காண்றோம்ல அது நிதர்சனமாகவே நடக்கும். எல்லாமுமே ட்ரஸ்ட். யார் மேல ட்ரஸ்ட்? பரம்பொருள் மாதிரி இருக்கிற அந்த ஞான நிலையை கொண்ட அந்த ஞானியர் மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல இதெல்லாம் நடக்கும். விளக்க உரை. சத்புருஷர்களாகிய சாதுக்களின் தரிசனத்தின் பெருமை அளவிட முடியாது என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. நம்ம புத்தி எல்லாத்தையும் அளவிடும். என்ன இவர் பண்ணிடுவாரா? நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு கவுன்சிலர் வச்சிருப்போம். லீகல்களுக்கெல்லாம் வந்து லாயர்ஸ் வச்சிருப்போம், மருத்துவத்துக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு டாக்டரை வச்சிருப்போம். அதுலயும் வந்து நம்ம உடம்புன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய தகுதியை பொறுத்து, அந்த ஈகோவனுடைய அளவுக்கு பொறுத்து. அவர் பயங்கரமான கோடீஸ்வரராக இருந்தான்னா அவருக்கு சும்மா ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு 1 கோடி கொடுப்பாரு. ட்ரிப்ஸ் காசு மாத்திரம் கொடுங்க, 10 ரூபாய் மாத்திரம் கொடுங்க எனக்கு கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ரோட் சைடு டாக்டர் வாங்கிடுவார். ஆனா அவர் கோடீஸ்வரர் இல்ல, 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் ஏத்திட்டு போவார். அதுக்கு 10 பேர் வேலை பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10,000 20,000 ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்துட்டு போவார். இது மாதிரி புத்தி வந்து இந்த உலகத்து எல்லாம் எல்லாம் பணம் எல்லாம் வந்து பொருள்கள் எல்லாம் நல்லது கெட்டது நான் எனக்கு ஏத்த மாதிரி பாருங்க, எனக்கு ஏத்த மாதிரி பாருங்க, எனக்கு ஏத்த மாதிரி காரை பாருங்க, எனக்கு ஏத்த மாதிரி வீடு பாருங்க. ஸோ நான் எனக்கு ஏத்த மாதிரி, என் பையனுக்கு ஏத்த மாதிரி படிப்பு பாருங்க. அவன் சும்மா அவன் படிச்சுதான் வரணும்ன்றது இல்லை, சும்மா பாருங்க. எல்லாம் நான் எனக்கு அப்படி இருக்கிற புத்தி கொண்டு அளவிடக்கூடியதுல உன் புத்தியெல்லாம் அளவிடவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்டே ஐஸ்வர்யங்கள்லாம் கேரண்டீட் அவர் சந்நிதியில். அவரோட வெறும் சந்நிதியில என்ன, ஜஸ்ட் நீ நம்பிக்கையெல்லாம் வேணா கூட என்னவோ சால்வ் ஆயிடும். எல்லாம் நீ நம்பிக்கையெல்லாம் கூட வந்திருப்ப, அவர் பண்ணணும்ன்றதும் ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் சந்நிதி அப்படி அளவிட முடியாத மகிமைகளை பொருந்தியது. இதில் குறிப்பிட்ட 3 உபமானங்களும் மிக உயர்ந்த தன்மை வாய்ந்தவையாகும். இது உடம்புல ஆரோக்கியமின்மை, அப்புறம் தரித்திரத்தன்மை, அதுக்கப்புறம் வந்து பாவம் புண்ணியம் இதெல்லாம். ஆயினும் புகழ்மிக்க பெருமை வாய்ந்த இம்மூன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றைத்தான் அளிக்கும் திறமையுடையது. ஒன்னொன்றும் ஒவ்வொரு பரிகாரம் தான் சொல்றாங்க. ஒன்று கல்யாணம் ஆலையா இந்த ஊருக்கு போங்கன்றாங்க, இந்த மாதிரி வியாதி இருக்கா இந்த இடத்துக்கு போங்க அப்படின்றாங்க, வீடு வாங்கணுமா அதுக்கு வேற ஒரு கோவிலுக்கு போங்கன்றாங்க, கோர்ட்டில் ஏதாவது கேஸ் ஜெயிக்கணுமா அதுக்கு வேற ஏதாவது எனக்கு போங்க. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு என்னமோ ஸ்பெஷலைஸ்டா காட்ஸ் இருக்கா மாதிரி எல்லாம் திருப்பி செய்பவனுடைய நம்பிக்கையை பொறுத்தது. ஏன்னா அவன் வந்து அதுல சஃபர் பண்றதா உண்மையா நினைச்சான்னா அவன் பரிகாரம் பண்ண துணியறான் வேற. அப்பவே என்ன பண்றான், ஒத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறத ஒத்துக்கிறான், மனம் இருக்கிறத ஒத்துக்கிறான், பரம்பொருளை மாத்திரம் ஒத்துக்கிறதே இல்லை. உலக பொருட்களுக்கோசரம், உறவுகளுக்கோசரம், பொருள்களுக்கோசரம், உடைமைகளுக்கோசரம் அத்தனையும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அவன் பரிகாரம் பண்ண கிளம்பிடுறான். இவைகள்லாம் டெஸ்டைன்டா ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கு. இது இதுக்கு இது இது, இது இதுக்கு இது இது, இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க, பொண்ணு கல்யாணம் ஆயிடும், பையனுக்கு கல்யாணம் ஆயிடும், இந்த வியாதி போயிடும், எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது இல்லை போல திருப்பி இந்த உலகத்துக்குள்ளேயே வந்து விழ வைக்கிற மாதிரியான
மனத்தினுடைய சேட்டைகள், அகந்தையின் சேட்டைகள். அகந்தையே அற்ற ஒரு மனிதர் வாழ்வது என்பது இந்த பிரபஞ்சத்தில் நினைக்கவே ஒண்ணாத ஒன்று. இந்த செயல்கள்லாம் வந்து இல்லவே இல்லை பிரபஞ்சத்துல. நீ எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, டைரக்ட் இம்மீடியட் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, நான் புத்தி மனோ பிரபஞ்ச பிரச்சனைகள், அங்கேக்கும் இங்கேக்கும் கொண்ட பிணக்குகள், இதுக்கு டைரக்டா இமீடியட்டா சொல்யூஷனா இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஆன்மீக புத்தகத்துல ஏதாவது இருக்கா? உடனே கையில கொடுத்துட்டு பரிகாரம் ஆரம்பிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, டிக்கெட்டை புக் பண்றதுக்கு போயிருப்பீங்க ஆல்ரெடி. ஆனா எல்லாத்துக்கும் விடிவு வந்து வெறும் அந்த சாதுவை, அந்த சத்புருஷனை மனத்தினால் தியானிக்க நினைக்க முடிஞ்சது. இவைகள் புகழ், இவைகள் ஒன்றொன்றும் ஒவ்வொன்றைத்தான் அளிக்கும் திறமை உடையவையாகும். சந்திர கிரகணங்களினால் உஷ்ணத்தின் தாபத்தை மட்டும்தான் போக்க முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சொல்றார் அந்த டிபார்ட்மெண்ட் மேருக்கு. எப்ப உங்களை கண்டிஷன் பண்ணியாச்சோ, நீங்க கண்டிஷன் ஆயிட்டீங்களோ, அப்பவே வேற எதுவுமே ஒர்க் பண்ணாது. இது சுகருக்கு போட்டுங்க, இது பிபிக்கு போட்டுங்கன்னு பிரிச்சு கொடுக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் ரெண்டும் இருக்குன்றது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவர் சொல்றாரோ இல்லையா, நீங்க கன்ஃபார்ம். இப்போ எனக்கு பிபியும் இருக்கு சுகரும் இருக்கு, ஸோ இது பிபி மாத்திரை, இது தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி என்னமோ பண்ணும், இது சுகர் மாத்திரை. ரெண்டு கம்பெனிக்கும் சேல்ஸ் ஆகணும், ரெண்டுத்தையும் அட்வைஸ் பண்ற டாக்டரா அவர் இருக்கணும், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பீஸை வாங்கிக்கணும் அவரு. உங்களுக்கும் கன்ஃபார்ம்டா இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் பொதுமனமான தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூலமாக உண்டாக்கப்பட்ட கர்மங்களினால், பிராரப்த கர்மங்களினால் அனைத்து அனுபவங்களையும் நான் வந்து குறை 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 சதா குறை, அதை நிவர்த்தி செய்ய பரிகாரம் 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 தேடுதல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே வேண்டாம், பாராட்டாது இருத்தல், ஒரு எண்ணத்தை பாராட்டாது இருத்தல், இது இது எனக்கு இருக்கா இல்லையா, இந்த ரெண்டு ரெண்டு பேச்சையுமே கடந்த ஒரு தன்மையில் இருத்தல், அது வரதே ஒரு பெரிய படி. அது சத்சங்கம் கொடுக்கும். அந்த நினைப்பே எனக்கு எதற்கு? நம்ம சத்சங்கம் கேட்கறவங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா இருக்கு இல்லைன்ற அந்த நிலையை விட்டு தாண்டி இருங்களே. மனமே போய், பிரபஞ்சமே போய், பிரபஞ்சமாக நினைக்க வைப்பது நான் வந்து உடல் அளவாக பிரபஞ்சமாக நம்மகிட்டயே நம்மளாவே இருந்துட்டு இருக்கு. அதனால எப்ப பாரு அந்த எண்ணம் வரதான் செய்யும், பயம் இருக்கத்தான் செய்யும். பயத்துலதான் நான் உற்பத்தி ஆகும், நான் என்னால உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகும், பயங்கள் இன்னும் பெருகும், எண்ண ஓட்டங்கள் பெருகும், அதுக்கேத்த மாதிரி அங்க வியாதி இருக்கும். இல்லவே இல்லை, நானே இல்லை, யாருக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஒரே பார்வை, ஒரே பரிகாரம். என்ன பரிகாரம்? தன்னை தன்னை நாடுவது, உண்மையை நாடுவது, பொருளை நாடுவது. அப்படி ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார், அப்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அப்படின்னும் போது இவைகள் எங்க இருக்கு, யாருக்கு, யாருக்குன்னு கேட்டா அந்த உடம்பாவே அவர் இல்லையே. உங்களையும் உடம்பா இருக்க விடமாட்டாரே, அவர் சன்னிதியில் எப்படி பயம் வரும்? அவரை நம்பினால் எப்படி பயம் வரும்? ஞானியரை நம்பினால் எப்படி பயம் வரும்? சத்தை சாதுக்களை நம்பினால் எப்படி என்ன பயம் வரும்? எந்த லெவலில் பயம் வரும்? உடம்பே இல்லாத வஸ்துவாக ஆக்கி காண்பிப்பாரே, அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொருள் இல்ல அவருடைய சந்நிதி. இங்கே இவங்க வந்து ஒண்ணு ஒண்ணும், தேவநதியாகிய பரம பாவனமான கங்கையானது தன்னுடைய ஸ்பரிசத்தினால் நீராடுபவின் பாவத்தை அகற்றுகிறது, தாபத்தையோ தரித்திரத்தையோ அது அகற்றாது. ஆனால் இந்த தாபமும் தரித்திரமும் பாபமும் ஆகிய மூன்றும் சாதுக்களுடைய தரிசன மாத்திரத்தில் நீங்கும் என்றால் அந்த சாதுக்களின் பெருமைக்கு எதை ஈடாகவோ இணையாகவோ கூற முடியும்? அவர்களுக்கு ஈடு அவர்களே. உலகப் பொருட்களில் யாதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆசை எழும்பொழுதே மனம் தாபமடைகிறது.
ஆசை. இங்க சசங்கம் கேட்டுன்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஆசை வரும். ஏன்னா உடம்பா இருக்கும், உடம்பா இருக்கிறதுனால நினப்பு வரும். நினப்பு எதனால வந்தது, அங்க உள்ள வந்து பழைய அனுபவங்கள் இருக்கிறதுனால அது வரும் 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 வரும். ஆனா அது நீ இல்ல இல்ல இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும், நீ உள்ள இருக்கணும். அது வரும்போதும் இருக்கணும், அது இல்லாத போதும் இருக்கணும், மொத்தத்துல நீ இருக்கணும். நீன்றது என்ன, அங்க உள்ள உன்முக நாட்டம், சதா பார்வை நடந்து கொண்டே இருக்கும். சாதாரணமான அறியாதவனுக்கு, பாமரனுக்கு இறப்பு கூட அதிர்ச்சி போல வந்து தடான்னு அழிச்சிட்டு போறது. இவன் எப்பவுமே இறப்பை சாதகம் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏன்னா பிறப்பையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எவன்டா பிறந்தவன் உள்ள, ஏன்னா நினைப்புகள் தான் பிறப்புகள். சதா பழைய அனுபவங்கள் உணர்ச்சி மயமாக பொங்கி பொங்கி பழைய படம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்குன்றதே ஒரு பெரிய நிதர்சனமான, பரம்பொருள் இருக்கிறதுக்கு நிதர்சனம் என்ன, பொய்மனம் இருக்கிறது. பொய்மனம் நிழல், உணர்ச்சி நிழல், இவைகள் வந்து கொண்டிருப்பதே. அங்கு மெய்யன் இருக்கிறான், பெரியவன் இருக்கிறான், அச்சலன் இருக்கின்றான், அமைதி சுரூபமாக இருக்கின்ற பேரறிவு இருக்கின்றது. அதற்கு தனி வடிவம் கிடையாது. அப்படின்னா இங்க என்ன, இங்க எதை எழுந்துக்கும், உணர்ச்சி எழுந்துக்கும், எண்ணமாக மாறும், அவ்வளவு தூரமே விடக்கூடாது. உணர்ச்சி எழுந்துக்கும் போதே பார்வை, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாதது இறப்பையே, என்ன பிறக்கவே வட்டாமல் செய்தால் இறப்பு எப்படி வரும். நினைப்ப எழ வைக்காவிட்டால், எழுவதற்கு தனி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அது யோசனை மயமாக யோசிப்பவனாக ஒருவனை மாற்றாவிட்டால் அந்த தலத்தின் பெயர் எது, அவன் பிறவாதவன், அவன் கடந்தவன். இன்னும் கேட்டா பண்ண 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 அவன் கடந்தவன், அவன் இறந்தவன் கூட, கடந்தவன் பிறவாதவன் அதனால் இறந்தவன் கூட. பொய்களுக்கு தான் பிறப்பு இருக்கு, பொய்கள் இறக்கும். என்ன பொய்கள், இரட்டைகளுக்கு ஆட்பட்டவைகள். இந்த துவந்தங்களே கிடையாது, இரட்டைகளே கிடையாது. உண்மையில் ஆசை எதற்கு வருகின்றது, நான் ஒதுங்குவதற்கு வருகின்றது. நான் ஏன் ஒதுங்க வேண்டும், நான் பயத்தினால் எழுகின்றது. என்ன பயம், என்ன பயம், எல்லாத்துக்குமே பயம், இருப்பே பயம், தனிமை பயம். இங்க அதுல நிற்கிறான், ஏக அந்தமாக இருக்கின்ற மெய்ப்பொருளில் நிற்பதை போன்ற சகஜமான உண்முக பார்வை கூர்மை பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கின்றது. சதா தனித்திருத்தல், சதா அச்சலமாக விழித்திருத்தல், சதா. ஏன்னா அது சதா ஆம்னி பிரசன்ஸ், அது சதா இருந்து கொண்டே இருப்பது. ஆசை எழும், ஆசை வரும், பழக்க வாசனை வந்தாரு, அவருக்கு தெரியும் என்ன பண்ணும். அங்க இருக்க இடம் கிடைக்காது, அனுமதி இருக்காது, அதற்கு வேண்டிய உரம் அங்க கொடுக்கப்படாது, இல்லாமலே நீர்த்து போய்விடும். மேகங்களுக்கு ஆகாயத்தை எவ்வளவு நேரம் மறைக்க முடியும், மேகங்கள்னால ஆகாயம் அசையாதது. மேகங்கள் அவைகள் ஒரு பொருளே இல்லை. அத போல என்ன எண்ணம் வரட்டுமே, என்ன ஆசை வரட்டுமே, அவைகளை நாம் இல்லாமல் செய்வதில்லை. அப்படி ஒருத்தன் இருக்கானா, ஆசைப்பட்டவன் ஒருத்தன் இருக்கானா, ஆசைப்பட்டவன் எங்கிட்ட இருக்கானா, அப்புறம் நீ கொண்டு வந்த விலாசம் கரெக்ட், அவனுக்கு ஆசை வந்தது, ஆசைப்பட்டவன் இருந்தேன்னா எஸ் அந்த எண்ணமயமான யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஓ அவர் ஆசைப்படுறாரு, அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, அதை எப்படி அடையலான்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம். அவர் ஆசைப்படுறாரு அதனால அந்த உணர்ச்சி மயமா இருக்காரு, அப்படி பாக்குறாரு. தேடி 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 பேப்பர்ல என்ன படம் போலாமா, இந்த மூணு மணி நேரத்தை எங்க போய் கொட்டலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த நாட்டம் இருக்கு, உணர்ச்சி மயமாக இருக்கின்றார். அந்த உணர்ச்சிகள் வந்து அவருக்கு ஆசை இருப்பதை காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. இங்க அந்த மாதிரி ஒருவனை வந்து லேபிள் கொடுத்து அங்கீகரிக்கவே மாட்டோம்.
அதற்கும் அடிப்படையாக பயந்தவன் என்ற லேபிள்ல அடியோட திறக்க மாட்டான். அப்புறம் கொரோனா பயமுறுத்தினா என்ன, உலக விஷயங்கள் பயமுறுத்தினா என்ன, பணமின் பயமுறுத்தினா, அந்த மாதிரிலாம் ஒருத்தன் இருந்தா பரவாயில்லையே, அந்த மாதிரி அடிப்படையில் இல்லவே இல்லையே. அதை சதா நிரூபித்துக் கொண்டிருப்பது நமது ஆழ்ந்து உறக்கம். எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், வாப்ளிங் இல்ல. விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஊடகங்கள் கூட பொய்த்து விடும். ஏன்னா எல்லாம் எல்லாத்தையும் சார்ந்திருக்கு. அந்த ஊடகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா, ஒரு ரேடார் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் பிளேன் கரெக்டா போக முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இல்லாட்டி அவனுடைய குடுப்பனை தான், அவன் பாக்கியம் பண்ணிருந்தா தான் கரெக்டா அந்த பைலட் தனக்கு தானே ஒரு பிரைவேட் பிளேனை வச்சுக்கிட்டு அவன் ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துருந்தன எல்லாம் சேர்ந்து வந்தாதான் அவன் போய் சேருவான். இல்லாட்டி கிரவுண்ட் லெவல்ல இருந்து அத்தனையும் அவனுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா இங்கே கிரவுண்டே அச்சலம் தான், பரம்பொருள் தான் நாம். ஆரம்பமும் நம் பரம்பொருள், சாதக ஆரம்பமும் சாதக நடுவிலையும் குழப்பம் கிடையாது. பயந்தவனா யாரு, ஆசைப்பட்டவனா யாரு, வெறுப்புற்றவனா யாரு, விரும்பினவனா யாரு, அடைந்தவனா, அடைந்தவனையும் கேட்கிறோம், திருப்தி அடைந்தவன் யாருப்பா, பாவத்தை போக்குறவன் யாருப்பா ஃபர்ஸ்ட், எதுக்கு ஜோதிகாரன் போய் நிக்கிறாங்க, குற்றம் இழைத்தவன், தவறு இழைத்தவன், நான் தவறு இழைத்தவன், நான் நான் விசாரிக்கப்பட்ட தவறு இழைத்தவன் அங்க எப்படி வாழ முடியும், தவறு இழைத்தவனாக அவன் எப்படி அங்கு நானே இருக்க முடியும். சோ கம்ப்ளீட் அபவுட் கோர் மேட்டர், பிரபஞ்சத்தில் எங்கேயும் எந்த காலத்திலையும் விசாரிக்க போவதும் இல்லை, முடித்து வைக்கின்றது, முடித்து வைக்கப்படுகின்றது. இங்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உண்டான அப்பேற்பட்ட ஒரு வழிமுறை, ஞானப்பாதையாக, ஆன்ம ஞானமாக. உலக பொருட்களில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆசை எழும்பொழுதே மனம் தாபமடைகிறது. அது கிடைக்காவிட்டால் மனத்தின் தாபம் மேலும் அதிகரிக்கிறது. சாதுக்களின் தரிசனத்தினாலும் சந்நிதி பலத்தினாலும் மனதின் ஆசைகள் அடங்கி விடுகின்றன. அவர் வேற ஃபீல்டு. நீ வந்து ஆக்சிடென்டலா, உனக்கு நிஜமா வந்து எந்த ஆசையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால ஆக்சிடென்டலா யாரோ சொல்ல கேட்டு வெறும கேள்விப்பட்டு கொஞ்சம் மனத்தை ஒரு செகண்டு, ஒரு செகண்டு ஒரு சத்சங்கத்துக்கு ஒரு ஜீவன் கொடுத்தான்னா அவன் வாழ்க்கை வந்து அப்பேற்பட்ட மேன்மை, அப்பேற்பட்ட மேன்மை. ஏன்னா அவன் வந்து உண்மையில் பரம்பொருளே. நம்ம கா நம்ம தரைக்கு நம்ம வீட்டுல நம்ம தரைக்கு அடியில பொக்கிஷம் இருக்கு, மேல வந்து பிற பச்சை ஏழை பிராரியா இருக்கும், நம்ம பராரியா இருக்கும், தவிச்சுக்கிட்டு இருக்கும், சாப்பிட கொடுங்களேன், சாப்பிட கொடுங்களேன், எனக்கு அது வேணுமே இது வேணுமே அழுதுகிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கு, கீழே இருக்கு, தோண்டி பார்க்கல. இங்க தோண்டி பார்க்க வேண்டியது என்னது, சத்சங்கம் மூலமாக உள்பக்கம் திரும்பி உள் ரேடரா ஆன் பண்ண வைக்கிறார் குரு. உள்ள இருக்கிற அந்த கண்ணு வந்து பைலட் மாதிரி, அந்த பைலட்டுக்கு வேண்டிய உபதேசங்களை கொடுத்து உள்ள திருப்பு, அப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இப்படி இரு, தைரியமா இரு, போ போ, உள்ளே போய்கொண்டே இரு. அதுதான் அவர்களுடைய தரிசனத்தினாலும் சந்நிதி பலத்தினாலும் மனதின் ஆசைகள் அடங்கி விடுகின்றன. ஆசை அடங்குவதனால் தாபம் தணிந்து விடுகிறது. அதனால் சாதுக்களின் தரிசனமானது பூரண சந்திரனின் கிரணங்களாக ஓமை கூறப்படுகின்றது. மனதின் தாழ்வு மனப்பான்மையே ஏழ்மையாகும். தாழ்மை என்பது எப்போது வரும், தன்னிடத்தில் பொருள் இல்லாத போது, தனக்குள் பொருள் இல்லையே, தனக்கு பொருள் இல்லையே என்ற ஏக்கம் வந்து மனதை பீடிக்கிறது. இல்லையே என்ற ஏக்கம் தான் தரித்திரம். சாது சங்கத்தின் உறவினால் ஏக்கம் நீங்கி மனம் திடம் பெறுகிறது. வெறும் திடமா அழ்வாங்கு. எப்படி உள் ரேடாரை பார்த்துக்கிட்டு விரும்புபவனாக, ஆசைப்பட்டவனாக, பயந்தவனாக, போராடுபவனாக, தவிர்ப்பவனாக, பிறப்பை விரும்பி இறப்பை விரும்பாதவனாக, ரெட்டையே இல்லப்பா, பிறந்தவனே இல்லப்பா,
இறந்தவனுடைய அட்டாட்சி என்னப்பா? ஒரே எண்ணமயமாக இருந்து கொண்டிருப்பது. உன்னுடைய எண்ணத்திற்கு இந்த மாதிரி கைகள் கொண்ட இந்த பெயர் கொண்ட அதுவும் ஒரு எண்ணம். உங்க பெயர் கூட ஒரு எண்ணம் தான், ஒரு சொல். அதை நம்பி பிடிச்சுக்கிட்டு இருக்கு மனம். தன்னைத்தானே ஏமாற வைக்கின்ற ஒரு வஸ்து மனம். உண்மை பொருளை இல்லாம பண்ணிட்டு பொய் எண்ண ஓட்டங்களை, ஒலிகளை, சொற்களை, அதுக்கு உண்டான வடிவங்களை எல்லாம் என்ன அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டாதான் அது இருக்க முடியும். இங்க அவன் வெட்ட வெளியில ரமிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பாதையில இருக்கிறவங்களே ஞானிய கேட்கணுமா? அவர் சன்னி அங்க வந்தா அப்படியே வாரி வாரி கொடுக்கும். இதை பெரு நிதியான ஆன்ம சந்நிதியை இன்னும் பலப்படுத்த வைக்கும். திடமான சித்தத்தில் ஏழ்மைக்கு இடமில்லை. மனது திடமடையும் போது ஏழ்மையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். போதும் என்ற மனமே பொன் செய்யும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய கேரியர் கோச்சிங் மாதிரி போகுது பொழிப்புற. இதனால் சாதுக்களின் தரிசன மாத்திரத்தால் ஏழ்மை என்னும் தாழ்மை நீங்குவதனால் கற்பக ருஷது ஊமையாக கூறப்பட்டது. கடைசியாக மனிதனுக்குள்ள தீராத குறைகளில் ஒன்று பாபத்தை பற்றியதுதான். தான் செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் உண்டா? பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு உபாயம் என்ன என்று ஓயாமல் நினைத்து பெருமூச்சு விடுவான். சாஸ்திரங்களில் சொல்லியபடி தீர்த்த யாத்திரைகள் சென்று புனித நீராடி தீர்த்த ராஜாவாகிய சுத்த கங்கையில் மூழ்கி விகித கர்மங்களை செய்து, அதாவது விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்து புனிதமாகிறான். இவ்வளவையும் சாதுக்களின் தரிசன மாத்திரத்தால் அடையப்பெறுகிறான். ஒருவன் சாதுக்களின் தரிசனத்தை செய்யும் போது மனதின் பாவ சிந்தனைகள் எல்லாம் ஓய்ந்து இனிமேல் நமக்கு எதுவுமே வேண்டாம், இந்த மகானின் தரிசனமே போதும், இவன் சந்நிதியில் கிடப்பதே பெரும் புண்ணியம் என்று நிறைவும் என்ற நிறைவு திருப்தி கிடைக்கிறது. இந்த நிறைவே பாபத்தை அழிப்பதாகும். பாபம் ஒழிந்தாலன்றி மனம் நிறைவு பெறாது. இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் கூட கிடையாது. பகவான் சொல்ற லெவல் வேற. இவங்க வந்து இவங்களுடைய பொழிப்புறையா இதை போட்டிருக்காங்க. பகவான் சொல்ற லெவலே வேற. ஃபர்ஸ்ட் உனக்கு மனம் இருக்கா? தனியான ஒரு அகந்தை ஒன்று இருக்கின்றதா? அங்கேயே முடிச்சுடுறாரு. எங்கேயோ எதுவாகவோ நாம் எண்ணமாக உணர்ச்சியாக கிளம்பும் போதே அங்கேயே ஸ்போக்ஸ் போட்டுடுறாரு, கத்தரிச்சிடுறாரு. அங்கேயே பிடிப்பா, நீயே பரமசத்து, ஆழ்ந்த விரக்கத்தில் இருந்தாயா? அதை அடைவதற்கு உண்டான சந்நிதி நான் அப்படின்னு சொல்றார் பகவான். அந்த இடம் ஒண்ணுதான் இங்க ரொம்ப முக்கியம். சாதுக்களின் அருக்கண்ணோக்கமானது பெருக்கொடுத்தோடும் கங்கா பிரவாகத்திற்கு சமமானது. அந்த அருளில் முழுகுவதே புனித நதிகளில் நீராடுவதற்கும் மேலானது. மனதின் பாப பீதியை போக்குவதனால் கங்கையை உபமானமாக கூறுகிறார். ஆதலினால் சாதுக்களின் தரிசனத்திற்கு ஈடு இணையானது மூவுலகத்திலும் கிடையாது என்பது பொருளாகும். ஒருவன் எவ்வளவு பாபியாய் இருந்தாலும் நான் பாபியாய் இருக்கிறேனே, எப்படி கடைத்தேர போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிராமல் தான் பாபி என்ற எண்ணத்தையும் அறவே ஒழித்து சுரூப தியானத்தில் ஊக்கம் உள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக உருப்படுவான் என்பது ஸ்ரீ பகவானின் உபதேசம். வார்த்தைக்கு வார்த்தை அவர் தான் சொல்லிட்டு இருக்கார். உன்னே நீ சரணடைவாய், சரணுற்றால் அவனை காணலாம். என்ன சரண்? எண்ணுபவன் தனித்து எழும்பக்கூடாது, திட்டமிடுபவன் தனித்து எழும்பக்கூடாது, ஏவனும் எழும்பக்கூடாது. ஏன்னா இல்லை, நானே இல்லை. விடை கொடுக்கப்பட்டாச்சுங்க, கதி காட்டப்பட்டாகிவிட்டது. அடங்கி பொருந்த வேண்டியதுதான், மூழ்க வேண்டியதுதான், நம்பிக்கையோட உரத்தோட அப்படியே மூழ்கி கிடக்க வேண்டியதுதான். எண்ணுபவன் இல்ல, வெறுப்பவன் இல்ல, விரும்புபவன் இல்ல, ஆசைப்பட்டவன் இல்ல, ஏமாந்தவன் இல்ல, பாபி இல்ல, புண்ணியம் செய்தவன் இல்ல, கதி தேடுபவன் கூட கிடையாது. என்ன கதியே இருக்கு, அதுதான் சொரூபம். கதியாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம், அதுவே நமது சுரூபம். அப்போ
சதா. சுரூபம் என்பது என்ன? உள்ள எந்த ஒருவனை பார்த்தாலும் விலாசம் இல்லாமல் போய்விடுவான், பார்வையிலே விலாசம் இல்லாமல் போய்விடும். அப்புறம் அச்சலம், அமைதி. சத்தியம் இதுவாகவே அவருடைய சச்சங்கம் இருக்கின்றது, அவரே அது. அப்புறம் கேட்கவும் வேணுமா? மேலே கூறப்பட்ட பகவானின் உபதேசமானது சாதுக்களின் தரிசன மாத்திரத்தில் கிடைக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஏனெனில் மனத்தின் பாபத்தை பற்றிய எண்ணம் மகான்களின் தரிசனத்தால் தான் அழியும். மனதின் பாபத்தை பற்றிய எண்ணம், தனி மனம் ஃபர்ஸ்ட் இருக்கா? அப்படி முடித்தவர் பகவான். தனியாக மனம் என்று ஒன்று இருக்கிறதா? மனத்தின் உருவை மறவாது உசாவ மனம் என ஒன்றில்லை உந்தி பெற. மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. மனத்தின் உருவு என்ன உருவு? பாவம் பண்ணியவனா, புண்ணியத்தை தேடுபவனா, நல்ல கதியை தேடுபவனாக, சேவை செய்பவனாக, பாவத்தை கழிப்பதற்காக தானம் செய்பவனாக, தர்மம் செய்பவனாக, செய்பவனாக, பாபம் செய்தவனாக, புண்ணியம் செய்ய போகின்றவனாக, தன்னை திருத்திக் கொள்பவனாக, வன் 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 ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் ஒரு ஆளே இல்லை. இதுதான் விசாரம், இதுதான் சாதுவே. அதுதான் அவருடைய மரண அனுபவம்ன்றதுல என்ன கண்டுபிடிச்சாரு? பிறக்கவே இல்லையப்பா. அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. எப்பவும் இருக்கிறத போய் பிறந்ததுன்னு வேற சொல்லிட்டு உடம்போட சேர்த்து தப்பான இடத்துல எண்ணமா யோசிச்சு மனம் வந்து இருக்கிற மாதிரி மனத்தை நினைக்கிறது, உணர்ச்சிகளை சேர்த்துக்கிட்டு உணர்ச்சிகள்லாம் சத்தியம் போல நினைக்கிறது, இந்த உணர்ச்சிகள்னால உலகத்தை சத்தியமாக்குறது. மொத்தத்துல இவனும் இல்லை, உலகமும் இல்லை. மனம்னே ஒரு பொருள் இல்லை, ஒரு சாப்ட்வேரே கிடையாது. அதனால அந்த உள் இஸ் ஈக்குவல் டு சாப்ட்வேர். ஹார்ட்வேர் என்ன? பிரபஞ்சமும் நம்முடைய உடலும், இந்த அன்னத்தாலான உடலும். இது மானிட்டர், இது ரெண்டும் மானிட்டர். சாப்ட்வேர் என்ன? உள்ளு. சாப்ட்வேர் என்னத்தை காமிக்கிறது? நான் என்னோட உடல் அளவான உணர்ச்சிகளையும் உலகத்துல அது பற்றி கொண்ட விஷயங்களையும் உள்ளு வச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளே கடை முடிஞ்சது. தேர் கம்ஸ் த எண்ட், பியூட்டிஃபுல் எண்ட், சுபமா முடியறது. இது போற வழியெல்லாம் நம்மளுக்குன்னு கிடைக்க வேண்டிய அத்தனையும் அற்புதமாக கிடைக்கும். சித்திகள் அனைத்தும் வந்து பலன்களாக நமக்கு நிதர்சனமாக ஏற்படும். இவ்வளவில் இன்றைய இந்த நான்காவது செயலை முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை மாலை 7 மணிக்கு யூடியூபில் நேரலையில் அடுத்த 5வது செயலுடன் நாம் சந்திப்போம். இந்த வந்து ஜஸ்பி சசங்ஸ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. டிரான்சண்ட் இன் உள்கட அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ரெண்டுத்திலையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரங்கதுரை மற்றும் மாரியப்பன் அவர்களுடன் வாட்ஸ்அப்பில் இணைத்து கொள்ளுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் வாங்கிக்கோ. அந்த பெல் பட்டன்லாம் அழுத்துங்கோ. என்னெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்கோ. சதா சசங்கம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள். அவ்வளவே இன்று இவ்வளவில் முடித்து கொள்கிறேன்.